இதை வந்து ஒரு 2017-18 வாக்குல குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ், அதாவது வந்து ஒரு பல மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் பண்ணி இவங்க வந்து ஒரு பெரிய கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், பல தரப்பட்ட தரவுகள் மூலமாக இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது குட் கவர்னன்ஸ் இண்டிகேட்டர் அப்படி என்பதை அவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க. வரையறுக்கும் போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், அனைத்து யூனியன் டெரிட்டரி நம்ம வந்து ரேங்க் பண்ணோம் என்றால், இது நாட் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள், ஹியூமன் டெவலப்மெண்ட் அதுல பாத்தீங்கன்னா நாம் கிட்டத்தட்ட 8வது இடத்துல இருக்கிறோம். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நாம் வந்து 10வது இடத்துல இருக்கோம். பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4வது-5வது இடத்துல இருக்கு. நம்மளுடைய 10 ஸ்டேட் இருக்கிறதுல நாம் இருப்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5வது இடத்துல இருக்கும். வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நம்முடைய உரையாடலை தூங்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யசீலன், நலமா? நலம் சார், நலம் சார். நீங்கள் நலமா சார்? எல்லாம் நல்லா இருக்கும் சார். ஒரு 3 நாள் முன்னாடி குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. ஓகே சார், ஸோ அதை குறித்து கொஞ்சம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சார், ஒரு 7 மாசமா வந்து நம்மளுக்கு நியூஸ்லாம் வர்றது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டு, ஸ்டாலின் வந்து நம்பர் 1 CM அப்படின்னு சொன்னோன்னே நானும் அதெல்லாம் ஓகே பரவாயில்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க புது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பட் இந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது அது அப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஸோ இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், இது வந்து கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் சொல்லிட்டு பல காலமாக நம்ம இந்திய நாட்டில் இருந்து வருகிறது. ஆனா அது ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருந்ததே கிடையாது. இதை வந்து ஒரு 2017-18 வாக்குல குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ், அதாவது வந்து ஒரு பல மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் பண்ணி இவங்க வந்து ஒரு பெரிய கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், அதாவது நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் இவங்களோட சேர்ந்து ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அவங்களோட ஒரு கலந்துரையாடி எந்தெந்த பாராமீட்டரை நாம வந்து பார்த்தால் நமக்கு வந்து இது கவர்னன்ஸ் அப்படின்னா எந்தெந்த பாராமீட்டரை பார்க்கணும், எப்பொழுது பார்க்கணும், எந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டிராஃப்ட் பண்ணாங்க. இது வந்து முதல் முதல்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 தான் ஃபர்ஸ்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமாக 2022 2020-21 இந்த வருடத்திற்காக ஒரு குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் கம்பைல் பண்ணியிருக்காங்க. இதை கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பல தரப்பட்ட தரவுகள் மூலமாக இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது குட் கவர்னன்ஸ் இண்டிகேட்டர் அப்படி என்பதை அவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க. இது கலெக்ட் பண்றது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ரிஹென்சிவ் இம்ப்ளிமெண்டபிள் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒரு விரிவானதாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் இதுல வரக்கூடிய சில தரவுகளை வைத்துக் கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படதா வேண்டும். அதற்காக வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட்டையோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ இல்லைன்னா யூனியன் கவர்மெண்ட்டையோ நம்ம அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணி அதை வந்து ரேங்கிங் பண்ணணும். அந்த ரேங்கிங் பண்ணும்போது ஸ்டேட்ஸோட ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் நாம் ரேங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. இதனுடைய அப்செக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ டூல், அது யூனிஃபார்மா வந்து ஒரு ஸ்டேட்டை பத்தி நம்ம பேசும்போது சில சமயம் என்ன சொல்லுவோம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு ஸ்டேட்டு அப்படின்னு நம்ம பல இடத்துல சொல்லுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுலே அட்வான்ஸ் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் தங்களுடைய மாநிலங்கள் தான் வந்து எல்லாத்துலயும் முதன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சரி அப்படி தங்களுடைய மாநிலங்கள் முதன்மைனா எந்தெந்த சப்ஜெக்ட்ல அவங்க முதன்மா இருக்காங்க. இப்ப நம்ம நிறைய தடவை சொல்லு கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு காலத்துல இருந்தது, இப்பொழுது இருக்கா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். சோ ஒரு ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் தங்கள் மாநிலம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதை வந்து நம்ம ஒரு ரேங்க் பண்ணுவோம், ஒரு ஒரு செக்டார்க்கு ஏத்த மாதிரி ஒரு ரேங்க் பண்ணுவோம். ரேங்க் பண்ணிட்டு இதுல நீங்க எதுல எல்லாம் நீங்க பெஸ்டா இருக்கீங்க, இதை வந்து ஓவரால் ஸ்கோர் ஒன்றி இல்லாம அந்தந்த செக்டார் கீழையும் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறது. இது வந்து ஒரு 10 செக்டார் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 10 செக்டார்ல வேற வேற இண்டிகேட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 58 பாராமீட்டர்ஸ்
ஒரு ஒரு செக்டார்லயும் ஒரு அக்ரிகல்ச்சர்னு எடுத்தீங்கன்னா ஒரு 8 பேராமீட்டர், அப்புறம் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்தா ஒரு 10 பேராமீட்டர், அதே மாதிரி சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசாட்சி, அதுல ஒரு 3 இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 58 இண்டிகேட்டர் மூலமாக இந்த கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அரைவ் பண்றாங்க. இந்த இண்டெக்ஸ் அரைவ் பண்ணும் போது இது 10 பாயிண்ட்ல அவுட் ஆஃப் 10 எவ்வளவு பாயிண்ட்ல வராங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. இந்த ஒரு 10 பாயிண்ட்டுக்கும் அவர்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா ஒரு செக்டாருக்கும் ஒரு பாயிண்ட், 10 செக்டார் பாத்தீங்களா, அது ஒரு செக்டாருக்கும் ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு இதுல ஆவரேஜா இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வரையறுக்கிறாங்க. இது வரையறுக்கும் போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், அனைத்து யூனியன் டெரிட்டரி நம்ம வந்து ரேங்க் பண்ணோம் என்றால் இது நாட் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இப்பதான் போன வருடம் தான் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடிதான் வந்து அது 3 யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவங்களையும் ஒரு மகாராஷ்டிராவையோ தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தோடையோ கம்பேர் பண்ணோம்னா அது சரியாக இருக்காது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் கம்மி, நம்ம மிசோரம் நாகாலாந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கும்போது அது ரிசோர்சஸ் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது அவங்களையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் லைக் மகாராஷ்டிராவே நீங்க கம்பேர் பண்ணாலோ கர்நாடகாவை கம்பேர் பண்ணாலோ இது வந்து சரியான விதமான ஒரு கம்பாரிசன் இருக்காது அந்த ரேங்கிங்ல. அதனால என்ன பண்ணாங்க, இதை 4 விதமாக பிரித்தார்கள், 4 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. இதுல என்னன்னா குரூப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் தமிழ்நாடு வருது, அதுல வந்து ஒரு 10 மாநிலங்கள் இருக்கு. குரூப் இந்த 10 மாநிலங்கள் எப்படி எடுத்தார்கள்ன்றதும் இருக்கு. இந்த 10 மாநிலங்கள் ஏற்கனவே வந்து ஒரு அட்வான்ஸ்ட், எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம் பொருளாதார அடிப்படையிலும் மற்ற சமூக அடிப்படையிலும் இது ஏற்கனவே வந்து நல்லா செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த 10 மாநிலங்கள்லயும் நம்ம கம்பேர் பண்றது சரியா இருக்கும். மாநிலங்களும் 7 யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து 36 ரீஜன்ஸா இது பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரேங்கிங் வருது. இப்ப 10 மாநிலங்களுக்குள்ள ஒரு ரேங்கிங், மீதி 8 மாநிலங்களுக்குள்ள ஒரு ரேங்கிங், அதுதான் ஒரு சரியான ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பது ஒரு புரிதல். இதை வந்து நம்ம வந்து எந்தெந்த பேசிஸ்ல இதை ரேங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து கவர்னன்ஸ் செக்டார்ஸ். இந்த ஒரு 10 செக்டார் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த 10 செக்டார் என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன், அது வந்து மக்களுக்கு புரியறதுக்காக. விவசாயம் அண்ட் விவசாயம் சார்ந்தது, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார், அதுல 8 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதாவது வியாபாரம் மற்றும் தொழில், இதுல வந்து ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மக்களுடைய நலவாழ்வு அப்படின்னு பார்க்க போனா அதுல ஒரு 7 இண்டிகேட்டர்ஸ். பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் அதுல ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அதாவது நம்மளுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் அதுல ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ். எக்கனாமிக் கவர்னன்ஸ் நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி இந்த மாநிலம் அரசாட்சி செய்கிறது அப்படிங்கறதுல ஒரு 4 இண்டிகேட்டர். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் மக்களை நாம் மேம்படுத்துதலுக்கு எப்படி, அது ஒரு 10 இண்டிகேட்டர். அது இதுதான் ஹையஸ்ட் இண்டிகேட்டர் இருக்கு. சோசியல் வெல்ஃபேர் தான் மெயின் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஜுடிஷியரி அண்ட் பப்ளிக் சேஃப்டி நம்மளுடைய நீதி மேலாண்மை நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இதுக்கு வந்து ஒரு 5 பேராமீட்டரும். என்விரான்மெண்டல் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அதுல ஒரு 4 பேராமீட்டரும். சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அதாவது மக்களை சார்ந்து மக்களுக்கு தேவையான விதமான ஒரு ஆட்சி யார் கொடுக்கறாங்க அதுல வந்து ஒரு 3 பேராமீட்டர். மொத்தம் 10 செக்டார்ல 58 பேராமீட்டரை வச்சு இதை வந்து அசஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ஒரு மேலெழுந்த வாரியாக நான் வந்து அந்த ஒரு 250-300 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு இதனுடைய சாராம்சம் அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்னுடைய ஒரு சாராம்சமாக நான் பார்க்கிறேன் சார். அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சார், இப்ப மீடியால வந்து கடந்த 2 நாட்களா வந்து இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா ஜுடிஷியரியில முதலிடம் பிடிச்சிருக்கு, அப்புறம் வந்து என்விரான்மெண்ட்ல 2வது இடம் பிடிச்சிருக்குன்னு தான் நியூஸ்ல கவர் பண்றாங்களே தவிர மிச்சம் இருக்கிற 8 பேராமீட்டர்ஸ் தான் தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத வந்து
கவரே பண்ணல. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். அதை ஏன் சார் அதை கவர் பண்ணாம விட்டாங்க? ஏன்னா பாலாதாரப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 5வது 6வது இடத்துல இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வதோ 8வதோ இடத்துல இருக்குங்க. அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இவர்கள் சில இடத்தை வந்து கவர் பண்ண மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பப்ளிக் ஹெல்த் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய இடம். அந்த பெருமையாக சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து நாம் வந்து எங்கேயோ தவறு விட்டு விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 4வது இடத்துல இருக்காங்க. நம்மளுடைய செக்டார்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ல நாம் 4வது இடத்தில் இருக்கிறோம். இந்த அந்த 10 ஸ்டேட்குள்ள சொல்றேன். நம்ம வந்து மற்றதெல்லாம் தாண்டி பார்க்க கூடாது, ஏன்னா 10 ஸ்டேட்குள்ளதான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஒரு அந்த ஒரு ரிப்போர்ட்ல இருந்து நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்கேன். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டெக்ஸ் அதுல பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அதுல பாத்தீங்கன்னா நாம் கிட்டத்தட்ட 8வது இடத்துல இருக்கிறோம். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நாம் வந்து 10வது இடத்துல இருக்கோம். பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4வது 5வது இடத்துல இருக்கோம். சோ இந்த மாதிரியாக நாம் பார்க்கும் போது பல விஷயங்களில் நாம் ஒட்டு மொத்தமாக நான் வந்து சரியா செய்யலன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்மளுடைய நம் எப்படிலாம் நம்ம வந்து நல்லா செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும் இடத்தில் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக செய்யவில்லை. இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2019 நம்மளோட ஓவரால் ஸ்கோர் வந்து 5.62 இருந்ததை வந்து இந்த 2020-21 பீரியட்ல நம்மளுடைய குறைஞ்சிருக்கோம். 5.05 அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம நல்லா செஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ல நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். ஜுடிஷியரி அண்ட் பப்ளிக் சேஃப்டியில இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். மற்ற இடங்கள்ல எல்லாம் நாம் எய்தர் அதே இடத்துல இருந்திருக்கோம், முன்னாடி இருந்து அதே இடத்துல இருந்திருக்கோம், இல்லை என்றால் நாம் கீழே இறங்கி இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% கிட்ட நம்மளுடைய டோட்டல் ஸ்கோரே கம்மியாயிருக்கு. அதனால மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2020-21 திமுக அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி நடந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிற்பாடுதான் 2022-23 இதுலதான் வந்து திமுக அரசாங்கத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரிய வரும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில முன்றைய அரசாங்கத்தினுடைய இது வந்து ஒரு மெஷர்மெண்டா தான் பார்க்கிறோம். ஆனால் நாம் வந்து எந்த பாலிட்டிக்கல் பார்ட்டியும் எடுத்து விட்டுட்டு பார்த்தா தமிழ்நாடு என்று பார்த்தோம் என்றால் நாம் கிட்டத்தட்ட ஒரு 5வது இடத்துல இருக்கோம். இந்த நம்மளுடைய 10 ஸ்டேட் இருக்கிறதுல நாம் இருப்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5வது இடத்துல இருக்கோம். நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேரளா இருக்கு, இது அது பேர் என்ன, குஜராத் இருக்கு, கர்நாடகா இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு முன்னாடி வந்து மகாராஷ்டிரா, கோவா, ஹரியானா, கேரளா 4 மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு 5வதா இருக்கு. இதை தாண்டி பிற்பாடு குஜராத் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த 10 மாநிலங்கள்ல நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5வது இடத்துல இருக்கும். அப்போ கேரளா என்ன சரியா பண்ணிருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கணும். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரா அக்ரிகல்ச்சரல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் இதுல அவங்க வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க. கோவா மிக சிறிய மாநிலம் இருந்தாலும் அந்த கோவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 10-6 செக்டார்ல வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. போன தடவை 4.29 இருந்த ஸ்கோர் வந்து இந்த முறை 5.35 வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா சிறு மாநிலங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. பட் பெரிய மாநிலங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குஜராத் தான் வந்து ஹையஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 20 கிட்டத்தட்ட அவங்க வந்து 24% வந்து இன்க்ரிமெண்டல் ஸ்கோர் அவங்களுக்கு வந்திருக்கு. 12% இன்க்ரிமெண்டல் ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாநிலங்கள் இந்த ஸ்கோரை ஒரு சீரியஸா எடுத்து அதுலேருந்து வரக்கூடிய லேர்னிங்ஸ் அதுலேருந்து நம்ம கூட படிப்பினைகளை வைத்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும் போது அவர்கள் அவர்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதான் பார்க்கிறோம். இதுல வந்து ஒரு போட்டி நிலவ வேண்டும் மாநிலங்களுக்கு, மாநிலங்கள் ஒரு போட்டி நிலவ வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா
இந்த கம்பாரிசன்ல வரும்போது நாம் எந்தெந்த இடத்துல நமக்கு சுணக்கம் காமிக்கிறோமோ அந்தந்த இடத்துல நாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும். அதை வந்து ஒரு நம்மளுடைய ஒரு மிரர் இமேஜா பார்த்து நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஒரு அறிகுறியாக நாம் எடுத்துக்கொண்டால் இது நல்லது. சில சமயம் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ்ல வந்து இது வந்து எங்களை பழிவாங்கும் விதமாக பண்ணது இப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் பேசலாம். ஆனால் ஒரு மக்களாக பார்க்கும்போது இதுல நீங்க வந்து டேட்டாவை நீங்க டிஸ்கார்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க எடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. நீங்களும் நானும் கூட போயிட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா இதுல சிம்பிளா எடுத்திருக்கக்கூடிய டேட்டால எங்கேயும் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்சஸ் இந்தியா, இது வந்து 2011 வந்து அதுக்கப்புறம் மாறவில்லை. ஆர்பிஐனுடைய ஸ்டடிஸ் நம்மளுடைய மாநில பட்ஜெட்கள்ல இருந்து இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலிருந்து வரக்கூடிய விவரங்களை எடுக்கிறாங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே நம்மளுடைய அகில இந்திய அளவுல சில சாம்பிள் சர்வேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது பப்ளிஷ் ஆகுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பப்ளிஷ் ஆகும், அதுல இருந்து எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து பப்ளிக் ஃபைனான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாமும் வந்து உங்களுக்கு ஆர்பிஐல இருந்து மாதா மாதம் குவார்டர் குவார்டர் பப்ளிக் பப்ளிஷ் ஆகிற டேட்டா இதுல இருந்து எடுக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, நம்ம வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸோ இல்லைன்னா வந்து லா அண்ட் ஆர்டரை பத்தி பேசும்போது கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து இது வருடா வருடம் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இது எல்லாமே பப்ளிஷ்டு டேட்டால இருந்து எடுத்து இதை ஒரு கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது ஒரு ஒரு செக்டார்லயும் நீங்க ஒரு ஒரு மாநிலங்களும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றதையும் டீட்டெயிலா அந்த 280 பேஜ் ரிப்போர்ட்ல வருது. அதனால இதை வந்து ஒரு பயாஸ்டா எடுத்து பண்றாங்க இல்லைன்னா வந்து அப்படின்னு சொல்லவே முடியாது. இது வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட டிரான்ஸ்பரன்சியோட பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாநிலம் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது முக்கியமா ஒரு 10 செக்டார் கீழே எடுத்து எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்கிறேன். குரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது புதுசா ஏதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கா, ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். அதான் 6 பிற்பாடு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் கல்வி கத்துக்கணும். ஒரு 10-15% தான் தமிழ்நாட்டு இளைஞர்களோ தமிழ்நாட்டு அவர்களோ வேலை செய்கிறார்கள்.